இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சென்னைக்கு புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் அவசர தர இறக்கம். கோலாலம்பூரிலிருந்து 180 பயணிகளுடன் சென்னையை நோக்கி புறப்பட்ட மலேசிய ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான MH18 விமானம் மீண்டும் கோலாலம்பூருக்கே திரும்பி அவசரமாக தர இறங்கியது. இச்சம்பவம் நேற்று இரவு நிகழ்ந்தது. செப்பாங் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து நேற்று இரவு 9:20 புறப்பட வேண்டிய MH18 விமானம் 25 தாமதமாக 9:45 புறப்பட்டது. சுமார் 20 பயணத்தில் விமானம் இந்தோனேசியா மேடான் வான்வழிப்பாதையில் சுமார் 35,000 உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் ஓர் இயந்திரம் கோளாறு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விமானத்தை கோலாலம்பூருக்கே திருப்புவது என்று விமானி முடிவு செய்துள்ளார். எனினும் விமானத்தின் எரிபொருளை கொட்டும் அதே வேளையில் ஒரு இயந்திரத்திலேயே MH18 விமானம் செலுத்தப்பட்டு கோலாலம்பூர் விமான நிலையத்தில் இரவு 11:35 அவசரமாக தரையிறங்கியது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு 10 இருக்கும் பட்சத்தில் விமானத்தின் ஒரு இயந்திரம் கோளாறு அடைந்த விவகாரத்தை பயணிகளுக்கு விமானி அறிவித்துள்ளார். பயணிகள் பதற்றம் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக கடைசி நேரத்தில் இந்த விவகாரத்தை விமான கேப்டன் தெரிவித்துள்ளார். விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கிய பின்னர் பயணிகள் அனைவரும் விமானிகளுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பயணிகள் அனைவரும் நேற்றிரவு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டு சென்னை பயணம் மறு அட்டவணையிடப்பட்டு இன்று வியாழக்கிழமை காலை 9 மற்றொரு விமானம் மூலம் பயணிகள் அனைவரும் கோலாலம்பூரிலிருந்து சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஹரிராயா பெருநாளை முன்னிட்டு சபா மற்றும் சரவா மாநிலங்களுக்கு சென்று வர கூடுதல் விமான சேவை ஏற்பாடு செய்யப்படவுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் அந்தோனி லாக் அறிவித்துள்ளார். மலேசிய விமான ஆணையத்திடம் கலந்து பேசிய பின் ஒரு கூட்டறிக்கையையும் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டதாக அமைச்சர் லோக் கூறினார். விமான டிக்கெட்டுகளின் விலை குறித்து அவரிடம் கேள்வி கேட்கையில், விமான சேவை அதிகரிக்கப்படும் பொழுது விமான டிக்கெட்டுகளின் விலை குறைய வாய்ப்புண்டு என்று தெரிவித்தார். இந்த கூடுதல் விமான சேவை குறித்தும் அதன் நேரப்பட்டியலும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். பினாங்கு மாநில அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்களின் ஊதிய பணத்திலிருந்து 0.75% என்று குறைந்தபட்சம் 1,500 வரை ஹரிராயா பெருநாளுக்கான சிறப்பு உதவித்தொகையாக வழங்கப்படவுள்ளதாக பினாங்கு அரசு முதல்வர் சௌ கொன்யோவ் அறிவித்தார். இந்த சிறப்பு உதவித்தொகை வருகின்ற April 17 அரசாங்க ஊழியர்களின் வங்கியில் செலுத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். மேலும் 2030 பினாங்கு மாநிலம் ஒரு சிறந்த தலைமைத்துவம் கொண்ட மாநிலமாக திகழ்வதற்கும் மாநில வளர்ச்சிக்கு பாடுபடுபவர்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் என்று நம்புவதால் இந்த உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கப்படுவதாக அவர் கூறினார். நாடாளுமன்ற பிரதமர் கேள்வி பதில் அளிக்கும் அங்கத்தில் எதிர்க்கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் அங்கு இல்லாதிருப்பது சரியான போக்கு அல்ல என்று தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் வெளியிட்ட அதிருப்திக்கு பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் பதிலளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் கேள்வி பதிலுக்கான அங்கம் கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே தவிர அந்த அங்கத்தில் அனைத்து தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமருக்கான கேள்வி பதில் நேரத்தில் விருப்பப்படி யாரும் எழுந்து கேள்வி கேட்க முடியாத பட்சத்தில் அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் அங்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். இது எதிர்க்கட்சித் தலைவர்களை கீழ்மைப்படுத்தும் செயலாக பார்ப்பதாக பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். சவாலில் ஆங்கிலம் பேசும் திறமையை வெளிப்படுத்துங்கள். 20,000 மற்றும் உங்கள் பள்ளிக்கு 5,000 வெல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள். April 7, 2023 பதிவு செய்யவும். மேலும் விவரங்களுக்கு சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச் இணையதளத்தை பார்வையிடவும். ஜார்ஜ்டவுன் வீடமைப்பு அருகில் 29 நாய்கள் விஷ உணவு உட்கொண்டதால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன.
நாய்களை சாகடிக்கும் நோக்கத்திற்காக பொறுப்பற்றவர்கள் விஷம் கலந்த உணவை சாலையில் பரப்பியிருந்துள்ளனர் என்று பினாங்கு நகராட்சி மன்றம் தனது முகநூல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளது. மனித தன்மையற்று நடந்து கொண்ட அந்த பொறுப்பற்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அந்த வீடமைப்பு பகுதியில் மீண்டும் இதுபோன்ற மனிதாபமற்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக அங்கு ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு தலா 5,000 வெள்ளி சன்மானம் வழங்கப்பட உள்ளதாக பினாங்கு மாநிலத்தின் இன்டர்நேஷனல் எய்ட் ஃபார் த புரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் அனிமல்ஸ் என்ற விலங்கு காப்பக நிர்வாகி சோங் கூன்யென் அறிவித்துள்ளார். கல்லுடைப்பு பணியின்போது மண்வாரி இயந்திரம் குடை சாய்ந்து பள்ளத்தில் விழுந்ததில் அதனை இயக்கிக் கொண்டிருந்த இரு வங்காளதேச தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்று இரவு 8 மணியளவில் ஈப்போ அருகில் சிம்பாங் பூலாய் கம்போங் கப்பாயாங் கிராமாட் பூலாய் கல்லுடைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. அந்த கனரக இயந்திரத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய அந்த இரு வங்காளதேச தொழிலாளர்களும் சம்பவ இடத்திலேயே மாண்டனர் என்று சிம்பாங் பூலாய் தீயணைப்பு மீட்புப் படை நிலையத்தின் செயலாக்கத் தலைவர் முகமது ஜப்ரியோ முகமது தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்தபோது குடை சாய்ந்த மண்வாரி இயந்திரத்தின் அடியில் அவ்விரு தொழிலாளர்களும் சிக்கி கிடந்தது தெரிய வந்ததாக முகமது சப்ரி குறிப்பிட்டார். அந்த கல்லுடைப்பு நிறுவனத்தை சேர்ந்த மற்றொரு கனரக வாகனம் கொண்டுவரப்பட்டு குடை சாய்ந்த மண்வாரி இயந்திரம் அகற்றப்பட்டு அவ்விரு தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டன. 30 மற்றும் 40 வயது மதிக்கத்தக்க அவ்விரு தொழிலாளர்களின் உடல்களும் பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக முகமது சப்ரி தெரிவித்தார். மலேசிய தமிழ் பத்திரிகை உலகில் புதிய விடிவெள்ளியாக விரைவில் வெளிவரவிருக்கும் திசைகள் வார இதழுக்கு தமிழ் பள்ளி மாணவர்களின் எழுத்து படைப்புகள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் பள்ளியின் கற்றல் கற்பித்தல், புறப்பாட நடவடிக்கைகள், போட்டி விளையாட்டுகள், பட்டமளிப்பு விழா, மாவட்ட, மாநில மற்றும் அனைத்துலக அளவிலான போட்டிகளில் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தனித்துவமான செயல்திறன்கள், பள்ளியின் வரலாறு, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் செயல்பாடுகள் உட்பட தமிழ் பள்ளி நடவடிக்கைகள் தொடர்புடைய இணைய செய்திகளை திசைகள் வார இதழ் எதிர்பார்க்கிறது. உங்கள் படைப்புகளை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டிய மின் அஞ்சல் முகவரி தமிழ் ஸ்கூல் திசைகள் 2023@gmail.com. வெளிநாட்டு மற்றும் உள்ளூர் சுற்றுப்பயணிகளின் விருப்பமான சுற்றுலா தலமாக விளங்கும் மலாக்கா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள சாலை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் திட்டங்களை மலாக்கா மாநில அரசு வரைவகுக்கும் என்று அம்மாநிலத்தின் முதல்வர் டத்தோஸ்ரீ அப்துல் ராவ் யூசுப் தெரிவித்தார். மலாக்கா மாநகராட்சி மன்றத்திடம் சாலை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வழிகளையும் திட்டங்களையும் வகுத்து தரக்கோரி தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மக்கள் உல்லாசமாக எந்தவொரு மன உளைச்சலுக்கும் ஆளாகாமல் தங்களின் விடுமுறைகளை கழிப்பதற்கு மலாக்கா அரசாங்கம் வழிவகை செய்யும் என்று மலாக்கா முதல்வர் கூறினார். அரசாங்க அதிகாரி தனது 6 மாத குழந்தையை கொன்ற குற்றச்சாட்டுக்காக இன்று ஈப்போ மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். 30 வயது மதிக்கத்தக்க ஷாருல் அஸ்ரி ஜுல்கிஃப்லி என்ற அந்த அரசாங்க ஊழியர் தனது 6 மாத குழந்தையை கொன்ற குற்றச்சாட்டை நீதிபதியின் முன்னிலையில் ஒப்புக்கொள்ளாததால் நீதிமன்ற விசாரணை கோரி மனு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.